ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சாள் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசின் எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ருக்கு பாருங்கள் இபிஎஃப்ஓ அங்கேருந்து உங்களுக்கு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க யுபிஎஸ்சிலேருந்து இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எழிச்சுபிட்டே என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் விருப்பம் இருக்கோங்க இந்த சேனலைங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போதைக்கு யூபிஎஸ்சிலேருந்து ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எங்கேருந்து உங்களுக்கான வேலை வைப்பா தெரிவிச்சிருக்காங்கன்னா அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது பாருங்க இஎஸ்ஐசின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வைப்பது தெரிவிச்சிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பதவியை பொறுத்த வரைக்கும் நர்சிங் ஆஃபீஸருக்கான ஆபீஸருக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ரிசர்வேஷன் படி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க ஜென்ரல் கேட்டகிரி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் நூத்தி தொண்ணூத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு நானூத்தி நாற்பத்தாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு வந்து இருநூத்தி முப்பத்தஞ்சு எஸ்டிக்கு நூத்தி அறுபத்தி நாலு பிடபிள்யூ பிள்யூ கேட்டரிக்கு நூற்றி இருபத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஜாப் பற்றி பார்க்கலாம் ஓகே இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் செவனில் உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜிமிட்ட பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் விகே செக்ஷனுக்கு முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க ஓபிசிக்கு முப்பத்தி மூணு வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டிக்கு அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பிடபிள்யூ கேட்டறி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் மினிமம் ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதிகபட்சம் ஏஜ்மெண்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அதுக்கடுத்து இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் ஹானர்ஸ் டிகிரியில் நர்சிங் முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் ரெகுலர் கோர்ஸாக வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தா கூட நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் ஆனஸ் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது நார்மலாக ரெகுலர் கோர்ஸாக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த நர்சிங் முடித்ததுக்கான ஸ்டேட் கவுன்சிலில் கண்டிப்பாக ரேஷிஸ்ட் வந்து பண்ணிருன்றது சொல்லியிருக்காங்க இந்த கல்வி தேதி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது நான் வந்து பார்த்தேன் டிப்ளமோ இன் ஜென்ட்ரல் நர்சரி மிட்வைஃப்ரி முடிச்சிருக்கேன்றவங்க நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க பட் வந்து உங்களுக்கு ஒன் இயற்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் நீங்க டேயில் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது பட் டிப்ளோமால முடிச்சவங்க ஒன் இயற்கருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் நேச்சர் கொடுத்திருக்காங்க என்னமான ஜாப் இருக்க போது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பதவி வந்து பார்த்தா பர்மனன்ட் ஜாபாக கொடுத்துருக்காங்க குரூப் பிக்கான பதவி நான் மினிஸ்டர்ல வந்து அறிவிச்சிருக்காங்க வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் எனிவேர் இண்டியா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க

அதாவது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்க போது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க ஏ மற்றும் பேப்பர் பேஸ்டு மூலமாக தான் ரெக்குயர்மெண்ட் வைக்கிறாங்க உங்களுக்கு வந்து ஸோ வந்து பார்த்து இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸுமோ இல்லை ஸோ ரிட்டன் நீங்கள் பேப்பர் பெண் மூலமாக தான் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்க போது ஸோ எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது எல்லா கொஷின்ஸுமே ஈக்குவல் மார்க் தரப்படும் சொல்லியிருக்காங்க த டெஸ்ட் வில் பி ஆப்ஜெக்டிவ் டைப் கொடுத்துருக்காங்க மல்டிபிள் சாய்ஸாக தான் இருக்க போது ஸோ எக்ஸாம் லேங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுக்கு வந்து பெனால்ட்டி இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தமாக வந்து பதினாறு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த பதினாறு டாப்பிக்லேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்க தான் சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட்டேஜ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் மூலமாக தான் வைக்கிறாங்க ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமில் வந்து அதிகபட்ச மார்க் எடுத்து ரிசர்வேஷன் மூலம் வந்துட்டாவே உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க சிங்கிள் எக்ஸாம் மட்டும்தான் வைக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வேலூர் அது மட்டும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளி மதுரை மற்றும் பல டிஸ்டிக்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிரஸ்டாக இருக்குது எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் லிஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ இந்தியா முழுக்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபீமேலாக இருக்கீங்க அனைத்து கேட்டகிரி சார்ந்த பெண்கள் எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிஃபரண்டியபிள் பர்சன் நீங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது மீதி இருக்காங்க பாருங்கள் இவங்கள தவிர்த்து ஓபிசி ஜென்ரல் கேண்டிய எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் நீங்கள் மட்டும் இருபத்தஞ்சு ரூபா பேமெண்ட் வந்து பண்ணிட்டா மாரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துனா அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து யார் யாருக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்சேஷன் டிஃப்ரெண்ட் டேவல் பர்சனுக்கு எவ்வளோ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்து அதிகபட்ச வயது வரம்புக்கு மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணதை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரி டாக்குமெண்ட் சம்மிட் பண்ணிட்ட யூபிஎஸ்சிக்கான ஒன் டைம் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இதான் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்தம் இன்ஃபர்மேஷன் நர்சிங் ஆஃபீஸர் கேட்டுருக்காங்க பிசி நர்சிங் முற்றவங்க தாளமாக அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே வந்து தேவை கிடையாது சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உடைய நம்ம தமிழகத்தில் வேலை கண்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து தமிழகத்திலேயே போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் ஸோ அட்டன் பண்ண பாருங்க அதுக்கடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சேம் யூபிஎஸ்சியிலருந்து எம்ப்ளாயி ப்ரீவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்க பாருங்கள் இபிஎஃப்ஓ அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்தமான பதவி கொடுத்துருக்கான பர்சனல் அசிட்டுக்கான ஒரு பதவியை தான் அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல ஜாப்னே வந்து சொல்லலாம் ரிசர்வேஷன் படி வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரிக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் முப்பத்தி ரெண்டு ஓபிசிக்கு எண்பத்தேழு எஸ்சிக்கு நாற்பத்தெட்டு எஸ்சிக்கு இருபத்தி நாலு பிடபிள்யூ கேட்டறதுக்கு பன்னிரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாளமாக அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் லெவல் செவனில் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே ஏஜிமிட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வேறு எந்த மாற்றமும் வந்து கிடையாது சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த நோட்டிஃபிகேஷன் என்ன ஏஜிமிட் இருந்தோ சேம் அதே நோட்டிஃபிகேஷன் தான் அதே ஏஜிமிட் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனி பேச்சலர் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எனி டிகிரி முடிச்சாவே போதுமானது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க பாருங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்தா பத்து நிமிஷத்தில் நூற்றி இருபது வேர்ட்ஸ் ப மினிட்டுக்கு நீங்கள் ஸ்டெனோகிராஃபி வந்து பார்த்தா டைப் பண்ற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் வந்து கேட்டிருக்காங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு டிக்டேஷனை வந்து பார்த்தா பத்து நிமிஷம் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் நூற்றி இருபது வேர்ட்ஸ் பேர் மீட்டுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி காட்ட அமெரிக்கம் சினோகிராஃபிக் மூலமாக டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் உங்களுக்கு டிசிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்கவங்க கொடுத்துருக்கவருங்க மொத்தமாக ஐம்பது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க இங்கிலீஷ்க்கு அறுபது நிமிஷம் வந்து பார்த்தா ஹிந்திக்கு வந்து கொடுப்பாங்க ஓன்லியான் கம்ப்யூட்டர் மூலமாக தான் டைப்ரைட்டிங் இருக்க போது அதுக்கேற்ற ஸ்கில் டெஸ்ட் இருந்தாவே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எனி டிகிரி வித் அந்த டைப்பிங் ஸ்கில் இருந்தால் நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கான டியூட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கான வேலை வந்து எப்படி இருக்க போதுன்னா ஸோ டைப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோன் கால் ஃபோன் கால் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஸ்டான்க்கான வேலை இப்ப எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு பர்மனன்ட் ஜாபாக கொடுத்துருக்காங்க குரூப் பிக்கான நான் நான் கசட் ஒரு போஸ்டிங்காக வந்து அறிவிச்சிருக்காங்க வேலையை பொறுத்த வரைக்கும் எனி வேர் இந்தியா ஸோ இந்தியாவில் உங்களுக்கான வேலை எங்கே வேணாலும் இருக்கலான்ற மாரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதேமாரி கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதியும் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பார்த்தா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டாக தான் வைக்கிறாங்க அதாவது பென் பேப்பர் பேஸ்ட் மூலமாக தான் ரெக்யூர்மெண்ட் டெஸ்ட்டு வைக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து போவீங்க அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்ட உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிடும் அதேமாதிரி எக்ஸாமுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ரெண்டு மணி நேரம் நடக்க போது எல்லாமே ஒரே ஈக்குவல் மார்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்க போது உங்களுக்கான மீடியம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து பெனால்டி மார்க் இருக்கிறத சொல்லியிருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்க போது ஜென்ரல் அவேர்னஸ் இருக்க போது குவான்டிட்டிவ் ஆப்டியூடூட் இருக்க போது ரீசனிங் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்டிடு இருக்க போது ஸோ இதவங்களுக்கான சிலபஸாக கொடுத்துருக்காங்க இதை ரெஃபர் பண்ணவே இந்த ஜாப்ல நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே மொத்தமாக வந்து பார்த்தா முன்னூறு மதிப்பெண் இருக்க போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தா வெயிட்டேஜ் மார்க் வந்து மார்க்லருந்தான் எடுத்துக்கிறாங்க ஸ்கில் டெஸ்ட் அதாவது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தா இந்த ஜாப்பில் வந்து ரெக்கொயர்மெண்ட் செட் ஆனதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தா குவாலிஃபைன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தா வந்து செலக்ட் ஆகிடுவீங்க இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் சென்னை வெள்ளூர் அந்த மாதிரி திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க ஒரு நேராக இருக்க எக்ஸாம் சென்டர் போய் அட்டன்ட் பண்ண பாருங்கள் ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கா நார்மலாக இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மீது எல்லாமே இதுக்கு மேலே எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தோமோ சேம் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் செக் பண்ணி பார்த்து படித்து பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியான ஸ்டெப்பாக தான் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்